நம்ம பேய் அஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கற என்னாச்சு அங்கிள் அங்கிளா அம்மா சொல்றதே சொல்ற அத தமிழ்ல மாமான்னு சொல்ல கூடாதா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும்ல அங்கிள் நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் பயத்துல இருக்கேன் அப்படியா நீ பயப்படுறியா உன்னை பார்த்து தான் நாலு பேர் பயப்படுவான் சரி சரி சொல்லு அங்கிள் பேய் பார்த்திருக்கீங்களா இப்பதான் பாக்குறேன் அங்கிள் காமெடி பண்ணாதீங்க அங்கிள் பேய பாத்திருக்கீங்களா பார்க்கலையா நான் காமெடி பண்றேன்னுச்சியா இல்ல இல்ல உண்மையா தான் சொல்றேன் சரி சரி சொல்லுமா என்னமாச்சு பேய் எப்படி இருக்கும் தெரியுமா ஐயோ திருப்பி திருப்பி அதுக்கே வரிய தெரியலையே நீ ஏன் சொல்லுமா அங்கிள் சீரியஸான விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்க சொல்லு 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 ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆ சொல்லுமா ஏம்பா அந்த ட்ரிப்ஸ் பாட்டில எல்லாத்தையும் எடுத்து வைப்பா சீரியஸ் மேட்டர் சொல்றா அங்கிள் இத கேட்டிங்கன்னா நீங்கதான் உங்க பக்கத்துல கூட இருக்கலாம் பேய் ஏன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கத கூட கேட்கலாம் அது இன்னும் உண்மைதான் பக்கத்துல தான் இருக்குது பரவால நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் சொல்லு நாளைக்கு நீங்களும் பேயாதாக போறீங்க நானும் பேயாதாக போறேன் அது வரதா பேயாக பேய் இருக்கு அங்கிள் அப்படியா நான் பார்த்தேன் எங்க பார்த்த ஐயோ உங்களுக்கு தெரியாதா பேய் எப்படி இருக்கும் நீ சொன்னாதானமா எனக்கு தெரியும் அதுக்குள்ள எப்படிமா எனக்கு தெரியாதான்னு கேக்குறேன் சரி இந்த சினிமால எல்லாம் பேய் காட்றாங்கல்ல ஆமா எப்படி காட்டுவாங்க அந்த பத்தி ஒரு பெரிய கேஸ்ட் இல்ல சொல்லுமா அங்கிள் கூப்டா ஆமா இந்த பேய் கதை பேய் கதைன்னு சொன்னியே அது என்ன கதை சொல்லு கொஞ்சம் எல்லாரும் கேட்டுகிட்டோம் அங்கிள் என் ஃப்ரெண்ட் ஓகேவா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தா எனக்கு அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன் என்னடா திடீர்னு என் ஃப்ரெண்ட் வர வந்த மாதிரியே ஒரு கனவு வந்ததேன்னு பார்த்து எழுந்து பார்த்தா என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா உண்மையாவே அப்படியா ஆனா அதுக்கு முன்னாடி கனவு மாதிரி எனக்கு அது தெரிஞ்சது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த வீக்ல தான் அந்த கனவு வந்துச்சு சரி ஃபிளாட் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே சரி நம்ம தூங்கி ஐயோ நம்ம சாகல பொலியே அப்புறம் இப்படி கனவு முடிச்சு பார்த்தேன் சாகல பொலியா ஐயோ நம்ம சாக மாட்டோமா 28 டேப்லெட் வேஸ்டா போச்சே அப்படின்னு மைண்ட் செட்டு எனக்கு உனக்காவது டேப்லெட் வேஸ்டா போச்சேன்னு கவலைப்படுறேன் எனக்கு அந்த ஃபேண்டா வேஸ்டா போச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் உங்க கவலை எனக்கு சரிங்க கேளுங்க கதையை கேளுங்க சரி நீ சொல்லவே மாட்டியாமா கதையை கேளுங்கன்னா தொடக்கத்துல இருந்து சொல்லிနေ இருக்கற படுத்து எழுந்து முழிச்சு பார்த்தா எதுவுமே தெரியல ப்ளெய்னா இருந்தது சரி ஆனா நம்ம வீடு தான் சரி ஆனா அப்படியே ரிட்டர்ன் பண்ணி இப்படி பார்த்தா பக்கத்துல ஒரு கருப்பு Black கோட் உருவம் இருக்குல்ல நம்ம லாயருக்குலாம் கோட் போடுவாங்க பாத்தீங்களா ஆமா அந்த உருவம் அப்படியே நிக்கிது ஆனா அதுக்கு மூஞ்சி இல்ல கை இல்ல கால் இல்ல எதுவுமே இல்ல அப்ப உனக்கு வசதியா போச்சு அந்த கோட்டை நீ எடுத்து போட்டு வந்துட வேண்டியது தானே அங்கு ஆனா டெரர் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட்ல நம்ம வீட்டு எல்லோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் பெயிண்ட்க்கும் அந்த கருப்பு கோட்டுக்கும் தனியா நிக்குது எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் உயிர் போயிச்சு அங்கு போவே மாட்டேங்குது நானும் அப்புறம் எங்க அம்மா வந்து இதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்பலை குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு பூச்சி பூச்சி பார்த்தாங்க சரி பூச்சி பார்த்தா போவே இல்ல அங்கிள் அப்புறம் கருப்பா நின்னுட்டே தான் இருந்தது அப்புறமேட்டு ரிட்டர்ன் பண்ணி பார்த்தா இந்த கழுகு இருக்குல்ல அது கழுகு இல்ல அது பேர் என்ன சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ இல்ல அங்கிள் அது பேர் என்ன ஆந்தை ரெண்டு ஆந்தை நிக்குது அங்கிள் வீட்டுக்குள்ள நிஜமா அங்கிள் வீட்டுக்குள்ள ஆந்தை வந்துச்சா நைட்ல தானே ஆந்தை இருக்கும் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுனே தெரியல ரெண்டு ஆந்தை நிக்குது எங்க அம்மா கூட இங்க ஒரு ஆந்தை நிக்குது சொன்னா அங்க ஒண்ணுமே இல்ல போடி அப்படின்னு சொல்லி என்ன திட்டி அமிச்சிட்டாங்க அட பாவி இல்ல உண்மை ஒருவேளை அது உங்க அம்மாவா இல்ல அவங்களும் பேயான்னு பாத்தியா அங்கிள் இருந்துச்சு அவங்க அங்கிள் உண்மையாவே சொல்றேன் அந்த ஆந்தை வந்து நின்னுச்சு
அந்த கருப்பு உருவம் நின்னுச்சு. ஆனா எங்க அம்மா அதை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க. எல்லாரும் வந்து எல்லா ஒரு 4-5 பேர் என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க எல்லாம் பார்க்க வந்தாங்க. ஆனா வந்து அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது எனக்கு ஏதோ ஒரு சம்திங், இது ஒரு அமானுஷ சக்தி அப்படின்ற மாதிரி எனக்கு உணர்ந்து பாடி எல்லாம் பயங்கர கூஸ்பம் ஆக ஆரம்பிச்சுது. பயங்கரமா பயம், தன்னை மீறி பயம் வந்த ஆரம்பிச்சுது. சரி, இந்த மாதிரி உணர்வு வர ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பயம், நைட்ல இருட்டுல போற மாதிரி இருந்தாமா. உண்மையா நீ பேய பாத்தியா இல்ல கண்ணாடிய பாத்துட்டு வந்து சொல்றியா? ஐயோ அங்கிள், கண்டிப்பா நான் பேய தான் பார்த்தேன். பேய் இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பாக்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரு அமெரிக்க நிபுணர் கிட்ட எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பேய வந்து இந்த மாதிரி கருப்பான உருவத்துல தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப நான் பார்த்ததும் பேய் தான் அப்படின்ற. ஆமா அங்கிள். சரி ஜனங்களே, பேய் இருக்குதுன்னு சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அம்மா நீ எந்த வயசுலமா பேய பார்த்த? அங்கிள் நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு லீவ்ல விட்டுருந்தாங்க காலேஜுக்காக, அப்பதான் நான் பேய பார்த்தேன். ஓ நீ பிளஸ் டூ படிக்கும் போதே பேய பார்த்தேன். ஆமா நான் பிளஸ் டூ படிக்கும் போதுதான் பேய பார்த்தேன். பேயே நான் தூங்கிட்டு இருந்தேன், ஆனா கட்டிலாண்ட பக்கத்துல நின்றுட்டு இருந்தது. அதாவது கால் இல்ல, கை இல்ல, மூஞ்சி இல்ல, முகம் எதுவுமே கிடையாது. ஒரு கருப்பு கோட்டு நின்றுட்டு இருந்தது, ஓகேங்களா? ஆனா அது என்னையும் பார்த்த மாதிரி தெரியல, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாதிரியும் தெரியல, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த கருப்பு கோட் நின்றுட்டு இருந்தது. நான் கூட என்னோட இமேஜினேஷனா இல்ல பிரம்மையா எனக்கு கனவா இப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த வவ்வால் வந்து அப்பப்போ ஃப்ரெண்ட்ல வந்து போன பார்க்கும் போது தான் இது ஏதோ ஒரு அமானுஷமான சக்தின்றத உணரவே ஆரம்பிச்சேன். ஆனா நான் பயப்படல அங்கிள். சரிம்மா கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ, நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது நானும் பேய் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், சினிமாவில் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பேயை பார்த்ததே இல்லை. ஆனால் நீ இவ்வளோ சீரியஸாக சொல்கிறிய, ஒரு வேளை பேய் இருக்குமா? ஏதோ நீ சொல்கிற, அடுத்த தடவை நீ பேயை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துட்டு வாமா. அங்கிள் அடுத்த தடவை பேயை பார்த்தா நானே செல்ஃபி எடுப்பேன், அந்தளவுக்கு தைரியமாக தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பேய் வந்தது உண்மை. எப்படி கடவுள் இருக்கு உண்மையோ, அந்த பேய் வந்தது உண்மை. அது பின்னாடி ஒரு வவ்வால் இருந்தது உண்மைதான் அங்கிள். அந்த பேய் வந்து கருப்பாக நின்றுட்டு இருந்தது. ஆனால் அது எதுவுமே என்ன எதுவுமே பண்ணல, வேற யாருமே எதுவும் பண்ணல, அமைதியாக தான் இருந்தது. அதுக்கு முகம் மூஞ்சி கண் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நானும் செல்ஃபி எடுப்பேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். சரிம்மா கண்டிப்பாக நீ செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் போட்டு காட்டு. நான் பேய பார்த்தது உண்மை. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.